ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிசியில் பொலிட்டியில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்கலாம். அதாவது இந்தியன் பொலிட்டியில் கான்ஸ்டியூஷன் என்னது, அதனோட செலின் ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் சிவிக்ஸில் இருக்குது, ஃபஸ்ட் யூனிட். ஓகேங்களா. ஓகே, முதல்ல வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எது கீழே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா, கேபினெட் மிஷன் பிளான் கீழே தான் கொண்டு வந்தாங்க. எப்போன்னு 1946. ஓகேங்களா, அந்த அசம்பிளி பார்த்தாங்கன்னா மொத்தம் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க, 359 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து யார் இன்க்ளூட் ஆகியிருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொவின்சஸ்லேருந்து 292 292 பேர், ஸ்டேட்லேருந்து 93 பேர், சீஃப் கமிஷனர் ப்ரொவின்ஸ்லேருந்து 3 பேர் இருப்பாங்க, அண்டு பல்ஷுட்டிசிஸ்தான்லேருந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து என்றைக்கு நடந்தது அப்படின்னா, December 9, 1946 நடந்தது. யார் வந்து ஹெட்டாக இருந்தாங்கன்னா, டாக்டர் சச்சினானந்த சின்ஹா வந்து ஹெட்டாக இருந்தார். ஓகேங்களா. அடுத்து பார்க்கும்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அது ரொம்ப ரொம்ப இது முக்கியம். ராஜேந்திர பிரசாத் தான் வாஸ் எலெக்டட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா, ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் எலெக்டட் அஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, வைஸ் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆனாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, டிராஃப்டிங் கமிட்டி வந்து யார் சேர்மன்னா, பிஆர் அம்பேத்கர் தான், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் சேர்மனாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இவர் இது நம்ம நல்லாவே தெரியும், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இவர் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபைனலாக என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா, November 26, 1949 தான் அடாப்ட் பண்ணாங்க. அதில் என்ன இருந்தது பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தது பார்த்திங்க அப்படின்னா, என்னென்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் டிராஃப்ட் பண்ண கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்போ எஃபெக்ட் வந்தது பார்த்திங்க அப்படின்னா, கேம் அவுட் எஃபெக்ட் ஆன் 26 January 1950. அதுதான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது செயலின் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட் நம்மளோட கான்ஸ்டியூஷன் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அதாவது இருக்கிற உலகத்திலே இது வந்து நம்ம வந்து ரொம்ப நீளமான லென்த்தான கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. அது வந்து நம்ம ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா, வேறு வேறு கண்ட்ரிலேருந்து நம்ம பாரோ பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது ஆக்சுவலாக அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அது நான் பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நிறைய கான்ஸ்டியூஷன் நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து பாரோ பண்ணியிருப்போம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இப்போ வந்து டிபிஎஸ்பி, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் பார்ட்டும் அது நம்ம வந்து பாரோ பண்ணியிருப்போம். அப்படி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஓகேங்களா. இது பார்த்திங்க நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஜிட்னு சொல்லுவாங்க, ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவாங்க. பார்ட்லி ரிஜிடாகவும் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பார்த்தோம், என்ன பண்ண போனால், ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா, இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டமாக இருக்குது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இது வந்து சென்டருக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தான். ஓகேங்களா. ஓகே, இது மேக்கும் இந்தியா வந்து செகுலர் ஸ்டேட்டாக இது வந்து மேக் பண்ணுது, உருவாக்குது. இந்தியா வந்து செகுலர் ஸ்டேட்டாக உருவாக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது, நம்ம கான்ஸ்டியூஷனால நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி கிடைக்கிது. ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தப்போனா முக்கியமானது நெக்ஸ்ட்டு, இட் இன்ட்ரடியூஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஓகேங்களா. அது வந்து இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஓட்டிங் ஏஜ் வந்து எல்லாத்துக்கும் 18 இயர்ஸுங்கிறத கொண்டு வருது. எந்த வித டிஸ்கிரிமினேஷன், எந்த வித முரண்பாடும் இல்லாமல் 18 இயர்ஸ் வந்து ஓட்டிங் ஏஜாக கொண்டு வராங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு கொண்டு ப்ரொவைட் பண்ணுவோம். இது வந்து சிங்கிள் சிட்டிஷன் ப்ரொவைட் பண்ணோம். அது கண்டிப்பாக மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இவங்களுக்குலாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா. இது ஜஸ்ட் இன்ட்ரடியூஷன் பார்ட் தான். இதுலேருந்து அந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண டேட்டு, அதுக்கப்புறம் எத்தனை ஆர்டிக்கல் ஸ்டார்டிங்கில் இருந்தது, இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு படிக்காதவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபர்தராக இருக்க சப்ஜெக்டில் இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.